ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு அர்த்தமுடன் ஆன்மீகத்தின் வணக்கம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் சில பொருட்கள் இருந்தால் துரதிருஷ்டம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பொருளை நீங்கள் வச்சுருந்தா செல்வமே வந்து சேராது அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் தொடச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அது இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து அதை தயவு செஞ்சு நீங்கள் தூக்கி போட்டுருங்க. அதில் முதலாவதாக இருக்கிறது தாங்க புறாக்கூடு. உங்களுடைய வீட்டில் புறாக்கூடு இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு அப்புறப்படுத்திடுங்க. ஏன்னா புறாக்கூடு இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் வந்து நிலைப்புத்தன்மை இல்லாமல் தரித்திரம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இதை உடனே நீங்கள் அப்புறப்படுத்தினீங்க அப்படின்னா இந்த சகுனங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, தேன்கூடு. தேன்கூடு இருக்கிறது ஆபத்து மட்டும் இல்லாமல் அது வந்து ரொம்ப துரதிருஷ்டத்தையும் தரித்திரத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. தேன்கூடு இருந்துச்சுன்னா அதற்கான தொழில் வல்லுநர்களோட நீங்கள் அவங்கள வர வச்சு அந்த தேன்கூடை வந்து நீங்கள் களைஞ்சிடலாம். முறையான வழியில் வந்து நீங்கள் அதை அப்புறப்படுத்தலை அப்படின்னா தேனீக்கள் வந்து அதை கடித்து விசக்கடியாகவும் மாறலாம். அதே மாதிரி புறா கூடு இருக்கிறதுனால சில பேருக்கு அதனுடைய துர்நாற்றம் அலர்ஜியாகவும் இருக்கும். அதனால தான் இந்த புறா கூட்டையும் தேன்கூட்டையும் வீட்டில் வந்து வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலந்தி வந்து வீட்டில் வலை கட்டுச்சுன்னா அதை துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிலந்தி பூச்சி வலை கட்டுறதுனால நம்ம சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவாச பிரச்சனைகள், அதாவது தூசிகள் வந்து அதிகமாகும் போது தான் சிலந்திகள் வலை கட்டுது. அதனால் சுவாச பிரச்சனைகள் நமக்கு ஏற்படலாம். அதே மாதிரி கண்ணாடி இருக்கு இல்லையா, உடைந்த கண்ணாடிகள் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னாலும் அதை உடனடியாக நம்ம அப்புறப்படுத்தணும். இந்த மாதிரி கண்ணாடியை வச்சுருக்கிறது வெளியே இருக்கிற நெகட்டிவான வைப்ரேஷனை உள்ளே இழுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் உடைந்த கண்ணாடி பொருட்களை வீட்டில் வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான உடைந்த கண்ணாடி பொருட்களை நம்ம வீட்டில் வச்சுருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அதன் மூலமாக நமக்கு ஏதாவது காயங்கள் ஏற்படுறதுக்கும் காரணங்கள் இருக்குது, ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. அதனால தான் இந்த ரெண்டு பொருட்களையுமே நம்ம வீட்டில் வச்சுக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து வவ்வால் தங்கினாலோ இல்லை சுவரில் ஓட்டைகள் இருந்தாலோ துரதிருஷ்டம் சொல்லுவாங்க. அதே மாதிரி வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போயாவது டேப்பில் வந்து தண்ணி ஒழுகிக்கிட்டே சொட்டிக்கிட்டே இருக்கும், அதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா பண விரயத்துக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடிகளில் சில பகுதிகளை நம்ம என்ன பண்ணுவோன்னா பழைய பொருட்களை தேங்குற மாதிரி ஒரு இடத்துல போட்டு அடைச்சி வச்சுருப்போம். அந்த மாதிரி அடைச்சி வைக்கிறதுமே துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை தான் வீட்டில் நம்ம சேர்க்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி சொல்லி வச்சாதான் இவங்க எல்லாம் சரியாக செய்வாங்க அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் இதே மாதிரியான ஒரு நல்ல தகவலோட அர்த்தமுடன் ஆன்மீகத்தில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.